பிரியமானவர்களே, வேதாகமத்தில் தாவீது ராஜா நடனம் ஆடக்கூடிய விஷயத்தை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அந்த தாவீதினுடைய நடனத்திலிருந்து நீங்கள் என்ன பாடத்தை கற்றுக்கொண்டீர்கள்? எந்த ஒரு நிகழ்விலும் இருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அப்படி என்ன பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீங்க, நான் அதிலிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வெளிப்படுத்த இருக்கிறேன். நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் எழுதுங்க, நான் அதை பார்த்துக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய வாழ்க்கையில் டான்ஸ், அதாவது நடனம், ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. பொதுவாக ஆராய்ச்சியாளர்கள் நடனத்தை மூன்று வகையாய் பிரிக்கிறார்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஒன், நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய நடனங்கள். நம்பர் டூ, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இருக்கக்கூடியதான கலாச்சார பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நடனங்கள். என்னன்னு விளக்கி சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். நம்பர் த்ரீ, மற்றவர்களை கவர்ந்து இழுக்க சந்தோஷப்படுத்துவதற்காக நடனங்கள். அப்போ நடனம் அப்படிங்கிறத மூணாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு கூட நாம் வந்து ஏதோ ஒரு சந்தோஷமாக அப்படி இருந்தோன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக சில உடல் அசைவுகள் வரலாம். இப்போ கூட நான் சொல்கிறேன், ஆ அப்படி நம்ம கையை ஆட்டுறோம் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு வகையில் என்னதான், ஒரு வகையான நடன அசைவு தானே. என்னென்னா, நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உற்சாகத்தை நாம் வந்து அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணுறோம். இதுக்கு நாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலை, இதுக்காக யாரும் போய் பள்ளிக்கூடத்தில் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இயற்கையாகவே நாம் தலைகளை, கைகளை, கால்களை அசைக்கிறோம், ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கலாச்சாரத்துக்குமே நடன அமைப்புகள் இருக்கின்றன. உதாரணமாக தமிழ் கலாச்சாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அதில் கும்மியடி அப்படிங்கிற ஒரு நடன அமைப்பு முறைமை இருக்கிறது. அதே போல் நம்மளுடைய ஊரில் பார்த்தீங்கன்னா, அந்த ஊட்டியில் தோடாஸ், இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாரும் தங்களுடைய கரங்களை கோர்த்து கொண்டு அப்படி மெதுவாக அப்படி நடனம் ஆடிக்கொண்டிருப்பாங்க, அது அவங்களுடைய கலாச்சாரம். இப்படி எல்லா ஊரிலுமே அந்த மாதிரியான சில நடன அமைப்புகள் இருக்கும். இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது ஒரு தவறாகவே தோன்றாது, அதில் எந்த ஒரு ஆபாசமும் இருக்காது. அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு நடன அமைப்பு முறைமை இருந்தது. அவங்க எப்பொழுதுமே நடனம் ஆடும் பொழுது கையில் தம்புரு வைத்து கொண்டு தான் நடனம் ஆடி இருக்கின்றனர். இந்த இஸ்ரவேலர்களுடைய கலாச்சாரத்தை குறித்து நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் தெளிவாக இருக்கிறது. நிறைய புஸ்தகங்கள் இருக்குது, இணையத்தில் இருக்குது, நீங்கள் தேடி பாருங்கள். அவங்க எப்பொழுதுமே இந்த தம்புருவோடு தான் நடனம் ஆடி இருக்கிறாங்க. வேதாகமத்தில் கூட நடனம் ஆடக்கூடிய இடத்துல கீத வாத்தியங்கள், தம்புரை குறித்து அதிகமான வெளிப்பாடுகள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு ரெண்டே ரெண்டு வசனங்களை உங்களுக்கு வாஸ்து காண்பிக்கிறேன் பாருங்கள். யாத்திராகமம் 15:20. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். இவங்க எல்லாம் தம்புரு வைத்து தான் நடனம் ஆடியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, நியாயாதிபதிகள் 11:34. எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது, இதோ அவன் குமாரத்தை தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தான். நமக்கு தெரியும் எப்தாவினுடைய பிள்ளை, அவள் எப்படி வர்றனா தம்புரு வாசித்து நடனம் செய்து கொண்டு வந்தாள். இது அவங்களுடைய கலாச்சாரமாகவே இருந்திருக்கிறது. பிரியமானவர்களே, டான்ஸ் அப்படிங்கிறது கூட அன்றைக்கு அவங்க வேறு சில மார்க்கத்திலிருந்து அதை கற்றுக்கொள்ளவில்லை, அவர்களுக்கென்றே இருக்கக்கூடிய அந்த மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நான் முன்னமே சொன்னது போல் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு டான்ஸ் இருக்கும், ஒரு கலாச்சார ஆடல்கள் இருக்கும், பாடல்கள் இருக்கும். மேக்சிமம் அது அடுத்தவர்களை இச்சைக்குள்ளே நடத்தும் வண்ணம் இருக்காது, ரொம்ப சாதாரணமான ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். அழகாக சில இடங்களில் துண்டு அப்படி சுற்றி சுற்றி அப்படி ஆடுவாங்க, அப்படி முன்னாடி கும்மி அடித்து அப்படி ஆடுவாங்க. ஆனால் இஸ்ரவேலர்கள் இந்த ஸ்திரீகள் தம்புரை கையில் வைத்து கொண்டு ஆடியிருக்கிறாங்க. அதை எப்படி ஆடி இருக்க முடியும் நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். ஆனால் சில கலாச்சாரங்களில் ஆபாசமான நடனங்களே அவங்களுடைய கலாச்சாரமாக இருக்கும். ஆப்பிரிக்காவினுடைய நடனங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதனால தான் அவங்களுடைய நடன அமைப்புகள் பெரும்பாலும் உடல் இச்சையை தூண்டக்கூடியதாகவே இருக்கும். நம்ம ஊரில் கூட கரகாட்டம், அந்த நைட்டில் வந்து ஆடலும் பாடலும் வச்சு திருவிழாக்களில் சில இடங்களில் அதை நடத்துவார்கள். சிறு பிள்ளைகள் இதுவங்கள்லாம் யாரையும் உள்ளே விட மாட்டாங்க, ஏன்னா அது எல்லாமே இச்சையை தூண்டும் விதமாகவே அந்த நடனங்கள் அமைப்புகள் இருக்கும். அதனால் நாம் எல்லா நடனத்தையுமே இஷ்டத்துக்கு நாம் என்ன பண்ணிடக்கூடாது, சபைக்குள்ளே கொண்டு வந்து விடக்கூடாது. முதல்ல சபையில் நடனம் என்பதே ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டிய ஒன்று, அதுவும் புதிய உடன்படிக்கையில் நம்ம சிந்தித்து பார்த்து செயல்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. இயற்கையாக ஒரு உற்சாகத்தின் மீதியில் சில உடல் அசைவுகள் இருக்கலாமே ஒழிய, அநேக நம்மளுடைய நடன அசைவுகள் பெரும்பாலும் சினிமாத்தனமாகவே தான் இருக்கின்றன. அப்புறம் நம்ம போதகர் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு,
நீ இந்த மாதிரி நடனம்னா கிட்டத்தட்ட 10 நாளைக்கு உபவாசம் இருந்ததுக்கு சமம்லாம் சொல்லி கொடுத்தாரு பாருங்க. அதையும் கேட்டுக்கிட்டு அந்த சபையில் ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி வஞ்சகத்தில் இருக்கிறவங்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. நீங்கள் நடனம் ஆடுவதனால தேவன் எந்த விதத்திலும் புலகாயுதம் அடைந்து விட மாட்டார், உச்சி குளிர்ந்து விட மாட்டார். நீங்கள் தேவனுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதுதான் முக்கியம். ஒருவர் நன்றாக கீழ்ப்படுகிறார், ஆனால் டான்ஸே ஆடல, என்ன குறைஞ்சி போச்சுன்னு நான் கேட்குறேன். ஆண்டவர் கேட்பாரா எதுக்கு நீ ஆடலைன்னு கேட்க போகிறாரு? ஒன்றும் கிடையாது. ஸோ டான்ஸ் ஆடுறதுனால எனக்கு 10 நாள் உபவாசம் இருந்ததற்கு சமம், கர்த்தர் என் மேலே ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ப்ளீஸ் தயவுசெய்து இந்த புதிய உடன்படிக்கையில் மாம்சீக முயற்சியினாலே நம்ம எது செய்தும் தேவனை பிரியப்படுத்தி விட முடியாது. அதை மாத்திரம் நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ரைட், விஷயத்துக்கு வருவோம். ஆனால் கடைசியாக ஒன்று, மற்றவர்களை கவர்ந்திருப்பதற்கென்றே நடனம் இருக்கிறது, அதாவது மற்றவர்களை சந்தோஷப்படுத்த. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல் ஆர்கனைஸ்டாக பிளான் பண்ணி ஆடக்கூடியதாக இருக்கும். அதாவது முன்னக்கூடிய போய் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி அப்படி மேடையிலேயோ அல்லது எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் பொழுது நடுவாகவோ நின்று கொண்டு ஆடுவதின் மூலமாக அநேகரை சந்தோஷப்படுத்துதல். இது நம்மளுடைய உற்சாகத்தின் மிகுதியால் வரக்கூடிய ஆட்டம் அல்ல, இது முழுக்க முழுக்க ப்ரீ பிளானடாக பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் ஆடுறது. இதை மற்றவங்க பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, இச்சையால் இழுக்கப்படுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. வேதாகமத்தில் கூட அந்த மாதிரி நடனங்கள் இருக்கின்றன. எங்கே இருக்கின்றன பாருங்கள், உங்களுக்கு வாஸ்து காமிக்கிறேன். மார்க்கு 6:22 பாருங்களேன். ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோடே கூட பந்து இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். பார்த்தீங்களா, இந்த டான்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா மற்றவங்களை சந்தோஷப்படுத்தும். இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம்னா நான் போய் அங்கே பிளான் பண்ணிவிட்டு வாங்கப்பா எல்லோரும் ஒரு டான்ஸ் மெத்தடை என்ன செய்வோம், பிளான் பண்ணிவிட்டு அப்படி ஆடுவோம், அப்படி ஆட மாட்டோம். இயற்கையாகவே அது வெளிப்படும். அதனால் டான்ஸையே நம்ம தப்புன்னு சொல்கிறது இல்லை. நடனம்னு சொல்லிட்டாலே ஏதோ உலகமாக பாவம் அப்படி நான் சொல்ல வரவில்லை. சில சமயங்களிலே நம்மளுடைய உணர்ச்சிகளை சில இடங்களிலே அதை வெளிப்படுத்தலாம். ஆனால் நடனம் என்பது மற்றவர்களை கவருவதற்கே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ப்ரீ ஆர்கனைஸ்டாக நல்லா என்ன சொல்கிற ட்ரைனிங் எடுத்துகிட்டு அப்படி மேலே போய் 10 பேர் சேர்ந்து ஆடுதல், அது அநேகரை கவரக்கூடியதாக இருக்கிறது. ஏரோது ராஜாவினுடைய அரண்மனையிலும் அவனுடைய மகள் இந்த மாதிரி ஆடி அநேகரை சந்தோஷப்படுத்தினான். இது சரியா அப்படின்னு பார்த்தா இது தவறு, இது நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய நடனம் சில வேளைகளிலே நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தலாமே ஒழிய பக்காவாக பிளான் பண்ணி அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிறது வேதத்தின்படி தவறு. அப்படி நாம் சந்தோஷப்படுத்த சொல்லி வேதம் நமக்கு எதையும் சொல்லலை. இது தெரியாமல் நாம் என்ன பண்ணுறோம், வயதுக்கு வந்த பிள்ளைகளை கூட நல்லா பிளான் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கையை இப்படி அசைக்கணும், காலை இப்படி தூக்கணும், எல்லாரும் ஒன்றாக செய்ய வேண்டும், மேடையில் கொண்டு போய் நிறுத்தி அதுவும் சில இடங்களிலே இச்சையை தூண்டு விதமாக கூட சில நடன அசைவுகளை கற்றுக் கொடுக்குறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. பள்ளிக்கூடங்களில் கூட சினிமா பாடல்களை போட்டு நடனம் பண்ணக்கூடாது, சில நடன அசைவுகள் இருக்கவே கூடாதுன்னு இப்போ நிறைய ரூல்ஸ்லாம் போட்டுட்ருக்குறாங்க. ஏன்னா அது அநேகரை இச்சைக்குள்ளாக நடத்துது அப்படின்னு உலக பிரகாரமான மனிதனுக்கே தெரியுது. இது தெரியாமல் நம்ம ஆட்கள் வயதுக்கு வந்த பிள்ளைகளை கூட மேடை ஏறி என்ன வித்தியாசம் அப்படின்னா அங்கே சினிமா பாட்டு போட்டு ஆடுவாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய பாட்டை போட்டு ஆடிட்டுருக்குறாங்க. நோ, எங்கள் சபையில் அதை நாங்கள் ஊக்குவிக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் அடுத்தவர்களை நடனத்தின் மூலமாக சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு போதனை சரியானது அல்ல, அது தேவையற்றதும் கூட. ரைட், விஷயத்துக்கு வருவோம். தாவீது ராஜா நடனம் ஆடினாரு, அதிலிருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்? தாவீது ராஜா நடனம் ஆடிட்டு வந்த உடனே அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு அந்த சம்பவத்தை வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்கள். 2 சாமுவேலினுடைய புத்தகம் 6:20 தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். தாவீது ராஜா நடனம் ஆடினார் அது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் ஆழமாய் வாசித்து பார்த்தால் அவர் தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை கலற்றிவிட்டு மிக மோசமாய், அதாவது சுற்றிலும் இருக்கிறவங்க பார்க்கும் பொழுது அருவறுக்கப்படத்தக்கதாய் அல்லது கேவலமாய் நினைக்கத்தக்கதாய்,
ஈனமான நீசனான ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி நினைக்கத்தக்கதான ஒரு சரீர தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு அவர் நடனம் ஆடுகிறார். இதை பார்த்த உடனே தாவீதினுடைய மனைவியால் தாங்கிக் கொள்ளவே முடியல. அவளுக்கு அவமானம் பீறிட்டு வருகிறது. யாராக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு அவமானம் வரத்தான் செய்யும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். சாதாரணமாக ஒரு முதலமைச்சர் ஒரு டீ ஷர்ட்டையும் ட்ரௌசர் மாதிரி ஒன்றை போட்டுட்டு வந்தாலே ஆணு வாய்ப்பிலேருந்து பார்ப்போம். என்னடா இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவர் ட்ரௌசரும் டீ ஷர்ட்டும் போட்டு வர்றாரு, இன்னும் கொஞ்சம் டீ ஷர்ட்டை கழட்டிட்டாரு, வெறும் பனியனும் ட்ரௌசர் மட்டும் போட்டிருக்கிறாரு, இது எப்படி இருக்கும்? கொஞ்சம் நமக்கு சங்கோச்சத்தை கொடுக்கும். இன்னும் கீழே இறங்கி வெறும் ட்ரௌசரை மட்டும் போட்டிருக்கிறாரு, வெற்று உடலா அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தா என்ன நினைப்போம்? ரொம்ப மோசமாக நினைப்போம். அதுவே டான்ஸ் ஆடுனா கண்டிப்பாக அவமானமாய் பார்ப்போம். இவருக்கு இதெல்லாம் தேவையா? எவ்வளோ பெரிய நிலைமையிலிருந்து என்ன இவ்வளோ மோசமான இடத்துக்கு வந்துட்டாரு? நம்ம போதகர்கள் ஒரு வேலை இப்படி செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலெல்லாம் போட்டாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாரும் கருப்பு கலரில், கிட்டத்தட்ட ஒவ்வொரு கோட்டும் 50,000-1,00,000 மேலே விலையுள்ள அழகான அப்படி கோட் செட்டோட அழகாக அப்படி நின்று பாடினாங்க. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு உதாரணத்திற்காக தான் சொல்கிறேன். கொஞ்சம் அதை அப்படி உல்டாவாக சிந்தனை பண்ணி பாருங்கள். எல்லாம் உடம்புல ட்ரெஸ்ஸே கிடையாது, எல்லாம் ட்ரௌசரை மட்டும் போட்டுக்கொண்டு, அது பார்ப்பதற்கு அநாகரிகமாக தான் இருக்கும், அசிங்கமாக தான் இருக்கும். வெறும் ட்ரௌசரை மட்டும் போட்டுட்டு எல்லாம் பாட்டு பாடிட்டு இருந்தாங்கன்னா சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இதை விளங்க வைக்கிறதுக்கு எனக்கு வேறு தெரியல. நீங்கள் நானும் அதை பார்த்தா என்ன நினைப்போம்? நிச்சயமாக அந்த இடத்துல நானாக இருந்தாலே என்ன இவ்வளோ அசிங்கமாக இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் முன்பதாக நினைப்போமா நினைக்க மாட்டோமா? பெண்கள் இருக்கிற இடத்துல அந்த 3/4 பேண்ட்டு அதையே போடக்கூடாதுங்கிற மாதிரிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? தாவீது அவர் போட்ட ட்ரெஸ்ஸு மிகவும் மோசமான நிலைமையில் இருந்தது. எல்லாரும் கேவலமாய் பார்க்கத்தக்கதான ஒரு சூழலிலே அவர் ராஜ வஸ்திரத்தை களைஞ்சு போட்டு போய் ஆடிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுகிறார்? நான் ஏன் அப்படி ஆடினேன்? அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன், இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனும் ஆவேன். நீ நினைக்கிற இது ரொம்ப வந்து தரம் தாழ்ந்து நீ நடந்து விட்டாய் என்று என்னை பார்த்து சொல்லுகிறாய். ஆனால் நான் சொல்லுகிறேன், இதை விட மோசமாய் தரம் தாழ்ந்த நிலைமையில் நீ நினைக்கிற அது தரம் தாழ்ந்த நிலைமைன்னு. மீகாலே, அதை விட மோசமாக என் தேவனுக்கு முன்பதாக நான் ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு போக நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். சீலர் இந்த பகுதியை வாசித்து பார்த்துட்டு இந்த பகுதியிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம்? தாவீது தேவனுக்கு முன்பதாக நடனம் பண்ணார், நானும் ஆடுவேன், எனக்கு நடனம் ஆட பிடிச்சிருக்கு, நான் ஆடுவேன். இப்படி ஒருத்தர் எடுத்துக்கொள்ளலாம். நான் இந்த இடத்துல இருந்து நான் என்ன பார்க்குறேன்னா, அங்கே நடனத்தை பார்க்கல, அங்கே நடனமே முக்கியத்துவப்படுத்தப்படவில்லை. எந்த அளவுக்கு இழிவான ஒரு நிலையை அவர் எடுத்து கொண்டிருக்கிறார்! சாதாரண மனிதர்கள் கூட இவ்வளோ பெரிய ஒரு ராஜாவாக இருக்கிற ஒருவர் இவ்வளவு மோசமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாரே என்று இருதயத்தில் நினைக்கத்தக்கதான ஒரு சூழலிலே அவர் அந்த நடனத்தை ஆடி இருக்கிறார். ஆகவே நான் எடுத்துக்கொள்வது, என் தேவனுக்கு முன்பதாக நான் எந்த அளவுக்கு என்னை தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு, பார்க்கக்கூடியவர்கள் என்னை நீசனாக நினைக்கக்கூடிய அளவுக்கு கூட என் தேவனுக்கு முன்பதாக என்னை நான் தாழ்த்துவேன் என்பதைத்தான் இதிலிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன். வெறுமனே போய் டான்ஸ் ஆடுவேன் அப்படிங்கிறத நான் கற்றுக்கொள்ளலை. ஒருவேளை நீங்கள் டான்ஸ் ஆடக்கூடியதை தாவீதினுடைய நடனத்திலிருந்து நாங்கள் டான்ஸ் ஆடுவோம் நினைச்சா, தயவு செய்து அவர் எடுத்த அந்த நீசனுடைய இடத்தை உங்களால் எடுக்க முடியுமா? முடியுமான்னு நான் கேட்குறேன். முடியாது. ஏன்னா நம்ம அவமானப்படுவோம், நம்மளை பார்க்குறவங்க அசிங்கமாக நினைப்பாங்க, அது கௌரவ குலைச்சல், அநாகரிகமும் கூட. ஆனால் தாவீதுக்கு தெரியும் அது அநாகரிகம் என்று தெரியும், கௌரவ குறைச்சல் என்று தெரியும். இத்தனைக்கு நீங்கள் நானும் சாதாரண ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் ராஜாவாக இருக்கிறார். இப்படிப்பட்ட உயர்வான ஒரு இடத்துல இருக்கிறவர் ட்ரெஸ்ஸை உரிந்து போட்டு தன்னுடைய ராஜவஸ்திரத்தை களைந்து போட்டு நடனம் ஆடுகிறார்னா எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி இருக்கிறான்னு பாருங்க. ஆக இனிமேல் நடனம் ஆடுவதற்கு இந்த வசனத்தை சுட்டி காமிக்காதீங்க. இது தன்னைத்தானே தாழ்த்துவதற்கு காண்பிக்கப்பட்ட ஒரு வசனம். வேற என்ன எதையாவது நீங்கள் இதிலிருந்து கற்றுக்கொண்டீங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க. ஆனால் நான் கற்றுக்கொண்டது, எந்த அளவுக்கு தாழ்மையான ஒரு இடத்தை நாம் எடுக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் எனக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் நானும் இன்றைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருள்களை எனக்கு சுத்தி வைத்து கொண்டு, என்னுடைய உடையில கூட எந்த தாழ்மையும் இல்லை, என்னுடைய நடை உடை பாவனைகளில் தாழ்மை இல்லை, நான் ஆடுவதற்கு நான் தாவீதை சுட்டி காமிச்சுக்கிட்டு இருக்கிறேன்.
எப்படி இருக்கு பாருங்க. பிரியமானவர்களே, நீங்கள் டான்ஸ் ஆடுங்க, ஒரு உற்சாகத்தில் சில என்ன சொல்கிறது சரீர இந்த மாதிரியான அசைவுகள் வெளிப்படும் தான். ஆனால் ப்ரீ பிளானடாக பக்காவாக போய் சொல்லி கொடுத்து மேடையில் ஆட்டம் போட்டு ஜனங்களை சந்தோஷப்படுத்தாதீங்க. அது நமக்கானது அல்ல, அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கானது அல்ல. அடுத்து இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ தேவனை இந்த மாதிரி நடனம் ஆடியோ, நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் களைந்து போட்டோ, அது ஒரு பேசுவதற்காக தான் அதை சொன்னேனே ஒழிய, அதுக்காக இன்றைக்கி போய் நீங்கள்லாம் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு சாதாரண உடை, நான் வந்து என்ன ஈனமான ஒரு உடை, எதுவும் ட்ரௌசரை மட்டும் போட்டுக்கிட்டு நான் ஆடுவேன், ப்ளீஸ் அப்படி இப்படி போயிடாதீங்க. இந்த புதிய உடன்படிக்கையில் இந்த மாதிரி சரீரப்பிரகாரமாக நீங்கள் எதை செய்தும் தேவனை பிரியப்படுத்தி விட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீவ பலியாய் உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது தான் முக்கியம். அதற்காக நான் என்ன வேணாலும் சரீரத்தில் எந்த மாதிரி வேணாலும் நடப்பேன் இல்லை, தகுதியான உடை அணிந்து தாழ்மையாக தேவனை நாம் ஆராதிப்போம். அதுதான் இன்றைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடமாக இருக்கிறது. தாழ்மை இன்றைக்கு நமக்கு இல்லை. தாவீதினுடைய நடனம் நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் நீசர்கள் என்பதை அடிக்கடி நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.